நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். குடும்ப பிரச்சனை காரணமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்ணை விசாரணை என்ற பெயரில் பாலியல் பாதுகாரம் செய்த எஸ்ஐ மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை அருகே மேங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர்தான் திருமதியான ஜோஸ்பின். இவர் திருவனந்தபுரத்தில் நர்ஸாக பணிபுரிந்து வந்த நிலையில் மேங்கோடு பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் ஜோஸ்மினை காதலிப்பதாக கூறி அவரிடம் பணம் மோசடி செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இது தொடர்பாக பழுக்கல் சப் இன்ஸ்பெக்டரான சுந்தரலிங்கம் விசாரணை செய்தார். இந்நிலையில்தான் இளம்பெண் தான் தனியாக வீடு இல்லாமல் தவிப்பதாக கூறியதைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் தான் குடியிருக்கும் வாடகை வீடு அருகே வேறு ஒரு வீடு ஏற்பாடு செய்து தங்க வைத்துள்ளார். தொடர்ந்து இருவருமே விசாரணை தொடர்பாக போனில் பேசி வந்த நிலையில் அந்த பெண்ணை குடியிருப்பின் மாடிக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெரிகிறது. இந்த சம்பவத்தால் அந்த பெண் கர்ப்பமானதாகவும் கூறப்படுகிறது. இதனை ஜோஸ்மின் உதவி ஆய்வாளரான சுந்தரலிங்கத்திடம் தெரிவித்துள்ளார். அவரும் கருவை கலைத்துவிடு என்று தெரிவித்துள்ளார். இதற்கு அந்த பெண் மறுப்பு தெரிவித்த நிலையில் உதவி ஆய்வாளர் சிகிச்சைக்கு அழைத்து செல்வதாக கூறி குலசேகரம் அருகே தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கட்டாய கருகலைப்பில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்த சம்பவத்தில் அந்த பெண் கூச்சல் போடவே பொதுமக்கள் கூடியதைத் தொடர்ந்து அங்கிருந்து உதவி ஆய்வாளர் தப்பி ஓடிவிட்டார். தகவல் அறிந்து வந்த திருவட்டார் போலீசார் வந்து அந்த பெண்ணை ஆட்டோவில் தக்கலை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில்தான் அந்த பெண்ணுக்கு உதவுவதாக கூறி வழக்கறிஞர் ஒருவர் உதவி ஆய்வாளரின் ஆதரவாளரான இவர் கைபேசி போன்றவற்றை வாங்கி சென்று விட்டார். தொடர்ந்து சில நாட்களாகவே தனியார் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்ற பின் ஜோஸ்பின் நாகர்கோயிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துவிட்டு உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டார். புகாரில் தன்னை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்த உதவி ஆய்வாளரான சுந்தரலிங்கம் கட்டாய கருகலைப்பு செய்து தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வேலியை பயிரை மேய்த்த கதை போல காவல் நிலைய உதவி ஆய்வாளரின் அத்துமீறல் செய்த இந்த மாவட்டம் முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.